வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். கோர்ட்டு கூட அப்பப்போ நல்ல விஷயங்களை பண்ணுது. குறிப்பாக என்ன சொல்லணும்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பொது இடங்களில் தலைவர்கள் சிலை இருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அடுத்த 3 மாதத்தில் தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்களில் இருக்கிற தலைவர்களோட சிலையை அகற்ற சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம், அருமையான விஷயம். அடுத்த ஒரு விஷயம், இன்னொரு விஷயம், சூப்பரான விஷயம் என்னென்னா, இன்னுமே பொது இடங்கள்லேயோ புறம்போக்கு நிலங்கள்லேயோ அந்த மாதிரி தலைவர்கள் சிலையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தடையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல முடிவு. இதை வந்து அரசியல் கட்சிகள் இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி, சாதி சங்கங்கள் எங்கள் தலைவரோட சிலையை எடுக்க சொல்கிறாங்கன்னு போராட்டங்கள்லாம் பண்ணி அதை இந்த சட்டத்தை அமுல்படுத்த விடாமல் தடை பண்ணாமல் இருந்தால் சரி. ஏன்னா இப்போ பெரியாருக்கு என்னமோ நிறையா சிலையெல்லாம் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி திராவிடர் கழகம்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்கெல்லாம் கலாட்டா பண்ண ஆரம்பித்தாங்கன்னா திமுக அவங்க சொல்கிறத கேட்கும், அப்புறம் கோர்ட்டுக்கு எதிராக செயல்படும். ஸோ அப்படிலாம் பிரச்சனை வரும். அதுக்கு பெட்டர் எந்த தலைவரோட சிலையும் வேண்டாம் பொது இடத்துல. அவங்கவுங்க அவங்கவுங்களோட இதுக்குள்ளே வச்சுக்கிட்டோம், காம்பவுண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் தலைவர் சிலை வைக்கணும்னா. பொது இடங்களில் தலைவர் சிலை தேவையில்லை, அது ஒரு நல்ல முடிவு. அதே மாதிரி புறம்போக்கு நிலங்கள்லையும் தேவையில்லை. டிராஃபிக் இது பண்ணுற மாதிரி, இடையூறு பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது வந்து தப்பு. ஏன்னா சமீபத்தில் இப்போ பார்த்தோன்னா, நடிகர் தர்க்கம் சிவாஜி பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு ஜட்ஜே வந்து டிராஃபிக் ஜாமில் பாதிக்கப்பட்டிருக்காரு. சிவாஜி சிலைக்கு மாலை போடுறதுக்கு முக ஸ்டாலின் வந்ததுனால அந்த இதை நிப்பாட்டி, போக்குவரத்தை நிப்பாட்டி, இடையூறு, இந்த மாதிரி தேவையில்லாத வேலை இது. அவங்கவுங்களோட காம்பவுண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, அவங்கவுங்களோட திடலில் வச்சுக்கோங்க, பொது இடத்துல வேண்டாங்கிறது ஒரு அருமையான முடிவு. இந்த முடிவை நாம் வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் சாலைகள், அதே மாதிரி பொது இடங்களில் உள்ள சிலையை அகற்றணும். அதே மாதிரி நெடுஞ்சாலைகள், புறம்போக்கு நிலங்களில் இனிமேல் சிலை வைக்கக்கூடாது. ரெண்டுமே சூப்பரான விஷயம்.